ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கொல்லிமலையில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறதையும், அப்புறம் இந்த நாகியம்பட்டி சந்தையில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து கொல்லிமலையில் 4 மணிக்கு கிளம்பினோம். இங்கே வர்றச்ச நாகியம்பட்டி, அதாவது அடிவாரத்துக்கு வர்றச்ச 5:30 ஆயிடுச்சு. வந்துட்டே இருக்கிறச்ச மெயின் ரோட்லே தான் இந்த சந்தையை பார்த்தோம். உடனே ரொம்ப ஆசையாயிருச்சு, அது சந்தையில் காய்கறிகளை பார்க்கவும் ரொம்ப ரொம்ப குஷியாயிடுச்சு. அப்புறம் என் பையன்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து சனிக்கிழமை 31ஆம்தேதி, டிசம்பர் 31ஆம்தேதி கீழே இறங்கினோம். மறுநாள் வந்து நியூ இயர். அவன் சொன்னால் நியூ இயருக்கு நம்ம வீட்டில் இருக்கணும், இதெல்லாம் பார்த்து போனோன்னா அப்புறம் போக நேரம் ஆகிடும்னா, இல்லை இல்லை நாங்கள் 10 நிமிஷத்தில் வந்துடுவோம்னு சொல்லிட்டு வேகமாக அந்த சந்தையை போய் பார்த்தோம். சந்தையில் காய்கறிகள் அவ்வளோ நல்லா இருந்தது, எல்லாத்தையும் அந்த சந்தையை பார்க்கலாம். அந்த சந்தையில் நான் என்னென்ன காய்கறிகள் வாங்கினேன், அப்புறம் கொல்லிமலையில் 3 நாளும் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவுடைய கடைசியில் காமிச்சிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். வெந்தயம் எவ்வளோ? வெந்தயம் எவ்வளோ கிலோ? எவ்வளோ இதுவும் அதேவா இல்லை வேறையா? இல்லை 1/2 கிலோ கொடுத்து. இது வந்து 75, அது 50, 120. வேற ஒன்றும் இல்லை. சீரகம்லாம் எவ்வளோ? 400 ரூபாயா? இந்த மிளகா தான் நான் வந்து 1/2 கிலோ வாங்கினேன். இது வந்து சின்ன மிளகா, காம்பெல்லாம் எடுத்திருந்தது, காரமாக இருக்கும், அது எடுக்கிறச்சியே அவ்வளோ காரமாக இருந்தது. கிலோ 300 ரூபா சொன்னாங்க, நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து சாதா மிளகா, இதெல்லாம் வந்து சம்பா மிளகா, சாதா மிளகா. இதுவும் இந்த நான் இப்போ கை வச்சிருக்கிறதும் அதுவும் ஒரே மிளகான்னு சொன்னார். நான் சரி சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நல்லா காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அது 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, அந்த மசூர் தால், மல்லி எல்லாமே இருந்தது, பூண்டு, சோயா சங்க்ஸில் பெரிய சைஸு, சின்ன சைஸு, அப்புறம் வத்தல், வடகம், அப்புறம் பயிர் வகைகள், நவதானியங்கள், புளி, அப்புறம் இஞ்சி, அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் அங்கே இருந்தது. சீரகம் எல்லாமே பாருங்கள் மூட்டையில் இருந்தது. அப்புறம் இங்கே மசாலா, சக்தி மசாலா, அப்புறம் கொஞ்சமாக வாங்குகிறவங்களுக்கு இங்கே சின்ன சின்ன பேக்கெட்ஸ் எல்லாம் போட்டு இருந்தது. எல்லா
விதமாகவும் அங்கே வச்சுருந்தாங்க. புளி பாருங்கள் நல்லாயிருக்கு. சின்ன வெங்காயம் சூப்பராக இருந்தது. ஆனால் நான் வாங்கலை, எல்லாம் தூக்கிட்டு வந்து ஊரில் வந்து இங்கே வழி பண்ணணும், அதனால் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து கூறு மாதிரி வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தங்க 15 ரூபான்னாங்க, 20 ரூபான்னாங்க. அப்புறம் தக்காளி, இந்த பாவக்காய் வந்து 15 ரூபா தான் 3 காய், சூப்பராக இருந்தது. அப்புறம் முள்ளங்கிலாம் கிலோவே 20 ரூபா தான். அப்புறம் வரி கத்திரிக்காய், பச்சை மிளகா, காராமணி, தட்டைப்பயிறு, புடலங்காய் எல்லாம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக பச்சையாகவே சாப்பிட்லாம் போல் இருந்தது. நல்லா சாயந்தர நேரம்தான், இருட்டுற நேரம்தான் அங்கே போடுவாங்களாம். அப்புறம் எத்தனை மணி வரையும் இருக்கும் அப்படின்னு தெரியல, பார்த்தோம். பாருங்கள் பயங்கர பெருசாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு 10 நிமிஷம்தான் டைம் கொடுத்துருந்தாங்க, அதனால நாங்கள் வேக வேகமாக வேணுங்கிறத மாத்திரம் வாங்கிட்டு வந்தோம். நான் அந்த முள்ளங்கி எடுத்திருக்கேன் பாருங்கள், இது வந்து ஒரு கூறு 10 ரூபா தான், அதில் ஒரு 6-7 முள்ளங்கி இருந்தது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படி பச்சையாகவே சாப்பிட்லாம், நல்லா இருந்தது. அப்படி சந்தையை பார்க்காம, எல்லா இடத்தையும் பார்க்காம மனசே வரல. இன்னும் உள்ளெல்லாம் கூட நல்லா நிறையா தேங்காய் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஓரளவுக்கு முன்னாடி 2 ரோ வரையும் பார்த்தோம். பச்சை மிளகா பாருங்கள், பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் அந்த பஜ்ஜி மிளகா, முட்டைக்கோசு, வெத்தலை, அப்புறம் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது அப்படியே உள்ளே போகுது சந்து மாதிரி, அங்கேயும் நீளத்தில் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லா வித காய்கறியும் இருந்தது, சௌச்சோ, பீட்ரூட்டு எல்லாமே. எங்கேருந்து வரும்னு தெரியல, ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா இருந்தது. இது வந்து சேலம் மாவட்டமாக நாகியம்பட்டி. தேங்காய் பாருங்கள் அவ்வளோ விளவிலேர்னு இருக்குது. இஞ்சி எல்லாமே இருந்தது. நாங்கள் ஓரளவுக்கு வாங்கிக்கிட்டு அப்படியே 5:30 மணிக்கு கிளம்பணும். அங்கே காய் வாங்குகிற அம்மா கூட எங்ககிட்ட கேட்டாங்க, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, எங்கே போகணும்னு. நாங்கள் சென்னை, அப்போ நீங்கள் போகிறதுக்கு விடிய காலையில் ஆகிடுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் சரி, இல்லை இல்லை நாங்கள் நைட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி அப்படியே வந்தோம். பாருங்கள் இன்னும் நீளத்தில் போயிட்டே இருக்குது எல்லாம். கேரட், பீன்ஸு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுவும் சின்ன வெங்காயம் பாருங்கள், அப்படியே குமிச்சு குமிச்சு வச்சுருந்தாங்க. சேலம் சைடு எல்லாமே சின்ன வெங்காயம் தான் நிறைய யூஸ் பண்ணுறதுனால நிறைய இருந்தது. கீரை கூட வச்சுருக்காங்க பாருங்கள், கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தக்காளி, குட்டி உருளைக்கிழங்கு எல்லாமே இருந்துச்சு. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். வேலை போயிட்டு வர்ற வழியில் அடிவாரத்தில் நாகியம்பட்டியில் நாங்கள் சந்தையில் காய்கறி வாங்கினோம்ல, என்னென்ன காய்கறி வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம். பாவக்காய் வாங்கினேன். இந்த பாவக்காய் வந்து அப்படி 20 ரூபா தான். இது பீக்கங்காய், இது 30 ரூபா 1/2 கிலோ. இந்த வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது, 10 ரூபா தான். அப்படி குமிச்சு வச்சுருந்தாங்க. இது வந்து முள்ளங்கி, முள்ளங்கி வந்து 2 இது வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து 10 ரூபான்னு 2 வாங்கினேன், இது எல்லாமே 20 ரூபா. அப்புறம் இந்த காய் வந்து அந்த எண்ணெய் வாங்கினேன் இல்லையா, அவங்க வந்து தோட்டத்தில் அந்த செடியில் பறித்து கொடுத்தாங்க. அப்புறம் இஞ்சி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, இது வந்து 15 ரூபா. அங்கெல்லாம் இஞ்சி நிறையா விளையுமா, அதனால் நல்லா நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் தக்காளி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இது வந்து கிலோ 20 ரூபா. அப்புறம் இந்த 2 சௌச்சோ 10 ரூபா, அப்படி சூப்பராக இருக்குது. நான் கொல்லிமலையிலையும் நிறைய சௌச்சோ வாங்கினேன், பட் இதை பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. சரி, சௌச்சோவெலாம் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நாட்டு கொத்தமல்லி, இதை சொல்லியாகணும், அப்படி வாசமாக இருந்தது. வந்ததுமே அதெல்லாம் ஆஞ்சி க்ளீன் பண்ணிட்டேன், ஏன்னா அதுக்கு மேலே வச்சா அழுகி போயிடும் ஈரத்தோடு. இப்போ வந்து இதெல்லாம் துவையல் அரைக்கணும், அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த கொத்தமல்லி, சூப்பராக இருக்கும். நீங்களும் கிடைச்சா வாங்கி துவையல் அரைங்க. இந்த நாட்டு கொத்தமல்லி தொக்கு பண்ணவும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஏன்னா இதில் வாசம் நிறையா இருக்கும். இவ்வளோதான் நான் அங்கே அந்த சந்தையில் வாங்கின காய்கறி. இப்போ கொல்லிமலையில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். பலாக்கொட்டை வாங்கினேன், அந்த எட்டுக்கை அம்மன் கோவில்கிட்ட வச்சுருந்தாங்க, அப்படியே அவங்களே எடுத்து
இது எல்லாமே 20 ரூபா தான் பாருங்கள். இப்போ பலாக்கொட்டையெல்லாம் ரொம்ப கிடைக்கிறது இல்லை, ஏன்னா பழத்தோடையே கொடுத்துட்றாங்க. அவங்க தான் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுவும் மலையில் இருக்கிற பழம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த பலாக்கொட்டை வாங்கினேன். அப்புறம் பாருங்கள் சௌச்சோ, இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது இந்த கலரில். இது வந்து அறப்பள்ளீஸ்வரர் கோயில்கிட்ட வாங்கினேன். எங்கன்னு வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் கூட வீடியோவில் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து 20 ரூபா மூணும். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டுக்கை அம்மன் கோவில்கிட்ட ஒரு பாட்டி 10 ரூபான்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மூணு சோச்சோ 10 ரூபானா ஒன்று பாருங்க, 3 ரூபா அப்படி தான் வருது. அப்புறம் மலை வாழைப்பழம், மலை வாழைப்பழம் தான் வந்து வாழைப்பழத்துலேயே ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ ரொம்ப வந்து வர்றதில்லை, ஆனால் அங்கே போனால் மலை வாழைப்பழம் அவ்வளோ இருந்தது, எங்களுக்கு பார்க்கவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ மலை வாழைப்பழம் இங்கெல்லாம் வாங்கினோன்னா ஒரு பழமே ஒரு சீப்பே 160 ரூபா அப்படி இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 4 ரூபா தான் ஒரு வாழைப்பழம், அந்த எண்ணிக்கை கணக்கில் தான் கொடுத்தாங்க, அப்படி வாங்கினோம். அப்புறம் இது வந்து சீப்பங்கிழங்கு, நம்ம இங்கெல்லாம் குட்டி குட்டி கிழங்காக இருக்கும் இல்லையா, இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுவும் வாங்கினேன். எல்லாமே ரேட் வந்து இது கிலோ 60 ரூபா சொன்னாங்க, இங்கேயும் அப்படி தானே இருக்கும், அதனால் இது 1 கிலோ வாங்கினேன். அப்புறம் இது வந்து மலை தேன், அங்கே எல்லாம் மலை தேன் தான் நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க, ஆனால் ரொம்ப விலை, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விலை சொன்னாங்க. நாங்கள் அந்த வியூ பாயிண்ட் போனோம், ஒரு சின்ன பாட்டிலே 1500 ரூபா சொன்னாங்க. இது வந்து 750 ml பாட்டில், இது 800 ரூபா. சரி மலை தேன் வாங்கி பார்ப்போம், நல்ல வாசமாக இருந்தது. அங்கே வந்து மற்ற பொருட்கள் கிடைக்கல, தேன், கிராம்பு, ஏலக்காய், காஃபி 4 தான் விளையுதுனாங்க, அதனால் அங்கே விளையிறத மாத்திரம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மிளகாய், குட்டி குட்டி மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், நாங்கள் காம்பெல்லாம் எடுத்தே இருந்தது. இது கிலோ வந்து அங்கே சோளக்காடுங்கிற ஒரு இடத்துல 350 ரூபா. சரி 1/2 கிலோ இதுக்காவது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இதெல்லாம் வந்து அங்கே இருக்க காதி கிராஃப்ட்னு ஒரு கடை போனேன் இல்லையா, அதில் வாங்கினேன். வெட்டி வேர் பாருங்கள், அப்படி நல்ல வெள்ளையாக இருந்தது. அப்புறம் இது கூட எவ்வளோ, 100 கிராமு 120 ரூபா. சரி நல்ல வாசமாக இருக்குது, நீ வெயில் காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். அப்புறம் அதே கடையில் தான் செம்பருத்தி பூவோட இலை, இது வந்து 30 ரூபா 10 கிராமு. அப்புறம் மிளகும், மிளகு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன், 700 ரூபா சொன்னாங்க, இது 1/2 கிலோ. அப்புறம் கிராம்பு, கிராம்பு வந்து 100 கிராம் 130 ரூபா. அப்புறம் மிளகு, இந்த மிளகு வழியிலெல்லாம் பச்சை மிளகு, ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். இந்த ஊறுகாய் எப்படி போடுறதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இது எட்டுக்கை அம்மன் கோவில்கிட்ட இந்த மிளகாய் வச்சுருந்தாங்க, சீனி மிளகாய் அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப உரைக்கும்னாங்க, அதனால் இதுவும் 10 ரூபா இது, அவங்க இவ்வளோ தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து என்னவோ கொட்டை, என்ன கொட்டைங்க, பாப்பரங்கொட்டை, பாப்பரங்கொட்டை அப்படின்னு சொன்னாங்க. இது மூட்டு வீக்கத்துக்கெல்லாம் இதுக்குள்ளே இருக்க பருப்பை அரைச்சி நல்லெண்ணெயில் காய்ச்சிட்டு அதை தடவைனா போகும்னாங்க, அதுவும் சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது 5 வந்து 20 ரூபா. அப்புறம் இது வந்து இது பல் என்னது, பல்லுவலிப்பட்டை, பல்லுவலிப்பட்டைன்னு சொன்னாங்க. உங்கள் யாருக்கும் இந்த பட்டையோட பேர் தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட கேட்டோம், பல்லுவலிப்பட்டைன்னு தான் சொன்னாங்க. இதை போட்டால் பல்லுவலிக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. வாங்கின உடனேயே ஒரு பீஸ் எங்கள் வீட்டுக்காரர் போட்டு பார்த்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பல்லுவலி இருக்குன்னு. அப்புறம் நாங்கள் கோவில் போயிட்டு வர்றச்சே பல்லுவலியே போயிடுச்சுனாங்க, அப்புறம் வர்றச்சே தான் வாங்கினோம். இது வந்து 20 ரூபா, அப்படியே ஒரு 3 பட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து ஜாதிக்காய், 4 காய் வந்து 10 ரூபா, 1, 2, 2 ரூபா அந்த மாதிரி தான் வருது. இது உடச்சி நீ பார்க்கணும். இதெல்லாம் தான் நான் வந்து வாங்கினேன். அப்புறம் வெந்தயம் வாங்கினேன், வெந்தயம் 1/2 கிலோ, கொஞ்சம் கலராக இருந்தது. எல்லாமே இங்கேயும் அங்கேயும் ஒரே சேம் ரேட்டு தான். நிறைய கொல்லிமலையில் வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் விற்கிது அங்கே. நான் வந்து அதெல்லாம் வாங்கலை, இங்கேயே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். நல்லா கொஞ்சம் மஞ்சள் கலராக இருந்தது வெந்தயம். இது 1 கிலோ வந்து 100 ரூபா, 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோதான் வந்து, ஓ இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து பப்ளி மாஸ் அந்த கடையில் வாங்கினேன், இதை வந்து கட் பண்ணி பார்க்கணும். இது வந்து ராமர் சீதா, அன்றைக்கி காயாக உங்ககிட்ட காமிச்சேன் பாருங்கள், இன்றைக்கி நல்லா அமுங்குது பழுத்துருச்சு, இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் இது வந்து ஏலக்காய்,
இதுதான் வந்து கொல்லிமலையில் விளையிற ஒரிஜினல் ஏலக்கான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்குமா, நம்ம வாங்குறதெல்லாம் தட்டை தட்டையாக இருக்கு இல்லையா, இதில் வந்து விதை நிறையா இருக்குமா, அதனால் இதுதான் அங்கே விளையிற வெரைட்டி அப்படின்னு சொன்னாங்க. தட்டையாக இருக்கிறதுலாம் வேறு எங்கேயிருந்தோ வரும் போல் பாருங்கள், இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்குது. அதனால் இதுவும் ஒரு 100 கிராம்ஸ் அளவு வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ. அப்புறம் இந்த இலை பேய் விரட்டி செடின்னு சொல்கிறாங்க, அதில் உள்ள இலையை வந்து நம்ம திரி போட்டு விளக்கியத்தெல்லாம் அதுவும் வாங்கினேன் பாருங்கள், 10 ரூபா இது. அப்புறம் இது போகிற வழியில் சோளக்காடில் வாங்கினேன் சோயாபீன்ஸு. சோயாபீன்ஸ் நம்ம இங்கேயும் கிடைக்குது, இருந்தாலும் அது வந்து நீல நீளமாக பெருசாக இருக்கும் ராஜ்மான்னு, இது குட்டி குட்டியாக இருக்குது, இது வந்து ஏற்காடு இந்த மாதிரி மலைகளில் கிடைக்குது, அதனால் இது வாங்கினேன். இது வந்து கிலோ 120 ரூபா, 1/2 கிலோ வாங்கினேன். ஊற வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்திக்கு கிரேவிலாம் பண்ணலாம். அப்புறம் அதுலேயே வந்து இது கருப்பு, இது வந்து கிலோ 100 ரூபா, இதுவும் வந்து 1/2 கிலோ வாங்கினேன். அப்புறம் இது வந்து கிராம்பு, கிராம்பு ஏற்கனவே வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு அந்த அறப்பளீஸ்வரர் கோயில்கிட்ட இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கிறது வந்து ஆயில் எடுக்காத கிராம்பு, கருப்பாக இருக்கிறதெல்லாம் ஆயில் எடுத்தது, இதில் ரொம்ப வாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 50 கிராம் அளவு வாங்கினேன். சரி வந்து இதெல்லாம் அப்படியே நம்ம ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை பாட்டில்லையோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். வாசம் சூப்பராக இருக்குது, அப்படியே அதை வச்சுருந்தோன்னா பைக்கு வெளியிலேயே வாசம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இதெல்லாம் தான் நாங்கள் கொல்லிமலையில் வாங்கினோம். நீங்களும் போனீங்கன்னா பார்த்து எதது வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு ஐடியாக்காக இதெல்லாம் காமிச்சேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.